ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நான் தான் தாவித கண்டிக்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் 2 சாமுவேல் 12 இருக்கு. தாவித பத்சேபாளோட செய்த காரியம் கர்த்தருடைய பார்வையில பொல்லாததா இருந்தது. அதனால கர்த்தர் நாத்தான் அப்படிங்கிற தீர்க்கதரிசிய தாவித கிட்ட அனுப்புறார். நாத்தான் தாவித பார்த்து, ஒரு பட்டணத்துல 2 மனுஷர் இருந்தாங்க. ஒருவன் பணக்காரன், மற்றவன் ஏழை. அந்த பணக்காரனுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தது. ஆனா அந்த ஏழைக்கோ ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி மட்டும் இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஏழையோடய வளர்ந்து அவன் கொடுக்கிற சாப்பாட சாப்பிட்டு அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. ஒரு நாள் அந்த பணக்காரனை சந்திக்கிறதுக்கு ஒருத்தர் வரார். அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட இருந்த ஆடு மாடுகளை கொல்றதுக்கு மனம் இல்லாம அந்த ஏழையோட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கொன்று அதை அந்த மனிதனுக்கு சமையல் பண்ணி கொடுக்கிறார். இதை கேட்ட உடனே தாவித ரொம்ப கோபம் அடைந்து, இந்த காரியத்தை செய்த அந்த மனிதன் நிச்சயமா கொலை செய்யப்படணும்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், அவன் இரக்கமே இல்லாம இதை செய்ததால அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலா 4 தனையா திரும்ப செலுத்தணும்னு சொல்றார். அதுக்கு நாத்தான், நீ ஏன் அந்த மனுஷன்? கர்த்தர் உன்னை குறித்து என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை இஸ்ரவேலின் மேல ராஜாவா அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உனக்கு வீட்டை கொடுத்து உனக்கு நிறைய மனைவிகளையும் கொடுத்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கொடுத்தேன். இது உனக்கு பத்தலன்னா நீ இன்னும் கேக்குறதையும் நான் உனக்கு கொடுத்திருப்பேன். ஆனா நீ கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி உரியாவே பட்டயத்தினால கொன்று அவன் மனைவியை நீ உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டதால பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும்னு சொல்றார். தாவீது நாத்தான் கிட்ட ஒரு ஆட்டுக்கு பதிலா 4 ஆடுகளை திரும்ப தரணும்னு சொன்னார். அதே மாதிரியே தாவீதோட 4 குமாரர்கள், அதாவது பத்சேபாவின் முதல் மகன் அம்னோன், அப்சலோம், அதோனியா இதன் விளைவா பிற்காலத்துல கொல்லப்படுறாங்க. அதோட உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். நீ ஒளிப்படத்துல அதை செய்தாய். நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன்னு சொல்றார். தாவீது இதை கேட்ட உடனே அவர் வேற எதையும் சொல்லாம, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு மட்டும் சொல்றார். அவர் அவருடைய பாவத்தை மறைக்கல, அதை நியாயப்படுத்தவும் இல்ல. தாவீதோட இந்த பாவ அறிக்கை இன்னைக்கு நமக்கும் ஒரு சிறந்த உதாரணம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். நம்ம என்ன பாவம் செய்தாலும் தாவீது சொன்ன மாதிரியே அது நம்ம கர்த்தருக்கே விரோதமா செய்யறோம். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்ல. நம்ம ஒளிப்படத்துல ஒரு பாவம் செய்யும் போது அதை மனிதனுடைய கண்களுக்கு வேணும்னா நம்ம மறைக்கலாம், ஆனா ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக எதையும் நம்மளால மறைக்க முடியாது. தாவீதோட முழுமையான பாவ அறிக்கை சங்கீதம் 51 நம்ம பார்க்கிறோம். நாத்தான் தாவீத பார்த்து, நீ சாகாத படிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார், ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடினால உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமா சாகும்னு சொல்லி நாத்தான் அவட வீட்டுக்கு கிளம்புறார். இதுக்கப்புறம் கர்த்தர் பத்சேபாவுக்கு பிறந்த அந்த ஆண் பிள்ளைய அடித்தார். அந்த குழந்தை வியாதிப்பட்டது. அப்போ தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராத்திரி முழுசும் தரையில கிடந்தார். அவரை தலையில இருந்து எழுந்தரிக்க பண்ண அங்க இந்த மூப்பர்கள் எல்லாரும் முயற்சி செய்தோம், அவர் எந்திக்க மாட்டேன்னு சொல்லி அப்பம் சாப்பிடாமலும் இருக்கிறார். 7வது நாள் பிள்ளை செத்து போயிட்டு, பிள்ளை செத்து போனதா தாவீது கிட்ட சொல்றதுக்கு அவட ஊழியக்காரர் எல்லாரும் பயப்பட்டாங்க. தாவீது அவட ஊழியக்காரர் ரகசியமா பேசுறத பார்த்து பிள்ளை செத்து போயிட்டுன்னு அறிந்து அவருடைய ஊழியக்காரரை பார்த்து பிள்ளை செத்து போயிருச்சான்னு கேக்குறான். ஊழியக்காரரும் அதுக்கு ஆமான்னு சொல்றாங்க. அப்போ தாவீது தரையை விட்டு எழுந்து குளித்து எண்ணெய் பூசி அவரோட வஸ்திரங்களையும் மாற்றி கர்த்தருடைய ஆலயத்துல போய் பணிந்து கொண்டு அவர் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறார். அவர் செய்யறது அவரோட ஊழியக்காரர்களுக்கு எதுவும் புரியாம, பிள்ளை உயிரோட இருக்கும் போது நீங்க உபவாசத்தை அழுறீங்க, பிள்ளை செத்ததுக்கு அப்புறம் எப்படி எப்படி உட்கார்ந்து சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு தாவீது, பிள்ளை உயிரோட இருக்கும் போது ஒருவேளை கர்த்தர் பிள்ளைக்கு இறங்குவார்னு நினைத்துதான் நான் உபவாசித்து அழுதேன், அது இறந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நான் எதுக்கு உபவாசிக்கணும், இனிமேல் நான் அதை திரும்பி வர பண்ண முடியுமா, நான் அதன் இடத்துக்கு போவேனே தவிர அது என்னிடத்துக்கு திரும்பி வர போகிறது இல்லன்னு சொல்றார். இதுக்கப்புறம் தாவீது பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்றார். பத்சேபாள் தாவீதுக்கு இன்னொரு குமாரனை பெற்றெடுக்கிறாங்க, அவனுக்கு சாலமோன் பெயரிடுறார். சாலமோன் இடத்தில் கர்த்தர் அன்பா இருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பாய் ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.